தமிழை வந்து ஏன் கொண்டாடணும் எல்லாரும் கேட்குறாங்க. தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேச்சாளர்லேருந்து இலக்கியவாதிகள்லேருந்து எல்லா மேடைகள்லேயும் புத்தகங்கள்லேயும் தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சில பேர் கிண்டலாக கூட பேசுவாங்க. ஆனால் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாரதி சொன்னதை போல, தமிழங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழர்க்கு இப்புவி மேலே என்று பாவேந்தர் சொன்னதைப் போல, அதற்கு என்ன வீரியம் இருக்கிறது, ஏனைய மொழிகளை காட்டிலும் தமிழுக்கு என்ன வீரியம் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, உண்மையிலே ஒரு செய்தி அமெரிக்காவின் எம்பையர் ஸ்டேட் கட்டிடங்களைப் போல 30 மடங்கு பெரிய பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்து மொழி இப்போது இல்லை. இந்த உலகத்தே தன் காலடியில் போட்டுக்கொள்வேன் என்று சொன்ன மாவீரர் அலெக்சாண்டர் சொன்ன அவர் பேசிய அந்த வீரமொழிகளில் பேசிய அந்த ஆதி கிரேக்க மொழி இப்பொழுது இல்லை. அன்புக்கரசர் இயேசுநாதர் பேசிய ஹிப்ரு மொழியின் கிளைமொழி அரமிக் இப்பொழுது இல்லை. ஆனால் இந்த மொழிகளோடே தோன்றி இந்த மொழிகளோடே வளர்ந்து அந்த மொழிகளெல்லாம் தேய்ந்து சிதைந்து மறைந்து போன பிறகும் இன்னும் நிலைத்து நிற்கிற ஒரே மொழி நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி. எனவேதான் தமிழெங்கள் உயிர் என்பது பாவேந்தர் சொன்னது உண்மையாகிறதா இல்லையா? அப்போ ஏனைய மொழிகள்லாம் காணாமல் போயிருக்கிறது. முதலில் உதித்த மொழி தமிழ், இன்றும் நிலைத்து நிற்கிற செம்மொழி தமிழ். அதனால் தமிழர்கள் தங்கள் செம்மாந்த வணக்கத்தை அதற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழின் பெருமை.